கார்த்திகை புராணம் 12வது அத்தியாயம். இப்படியெல்லாம் தேவேந்திர பட்டணம் போல் ஜொலிக்கின்ற அந்த ஜோதிபுரி எந்த குறையுமின்றி ஆட்சி செய்து வந்தான் ஜலந்தரன். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சத்யபாமா, இன்னும் சொல்லுங்கள் என்று கேட்க, அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நாரதரானவர் வைகுண்டத்திற்கும் தேவலோகத்திற்கும் செல்ல, அங்கு லக்ஷ்மி நாராயணர்களையும் இந்திராதி தேவர்களையும் காணாது வருத்தப்பட்டு ஞான திருஷ்டியால் நடந்தவற்றையெல்லாம் தெரிந்து கொண்ட நாரதர் ஆனவர் மனம் வெறுப்படைந்து, இப்படி இவர்கள் இல்லாது போனால் இவ்விடமெல்லாம் என்னாகும்? இவர்கள் தேவபுரியும் வைகுண்டத்தையும் யார் பரிபாலிப்பது என்றெல்லாம் யோசித்து கொண்டு, இது எல்லாம் அந்த ஸ்ரீமன் நாராயணன் லீலா வினோதமே ஆகும். ஆகையால் நான் இப்பொழுது ஜலந்தரன் பட்டணத்தை அடைந்து ஒருவித சூழ்ச்சியால் ஒரு கலகத்தை செய்தால்தான் அத்தேவர்களும் தந்தையாரான லக்ஷ்மி தேவியும் மகாவிஷ்ணுவும் விடுபட்டு வருவார்கள் என்று யோசித்து, மேலும் ஜலந்தரனோ சிவனால் மடியக்கூடியவன், இவனுக்கு சிவனிடத்தில் குரோதம் ஏற்படச் செய்வதே தகுந்த யோசனை என்றெல்லாம் ஆலோசித்து தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு உடனே ஜோதிபுரியை அடைந்தான். ஜலந்தரனை கண்டு ஏதாவது ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்று யோசித்த நாரதர் அங்கே சென்றார். இவர் வருவதை கேள்வியுற்ற ஜலந்தரன் தன் பரிவாரங்களோடு எதிர்கொண்டு சபைக்கு அழைத்து வந்து நமஸ்கரித்து ஆசனத்தில் அமர வைத்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து வணங்கினான். அவரை ஆசீர்வதித்த நாரதர் ஜலந்தரனிடத்தில், முனி புங்கவரே, தாங்கள் வந்த காரணம் என்ன என்று கேட்க, அதற்கு நாரதர் ஜலந்தரிடத்தில், நாரதா, எல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் செயல், இருக்கட்டும். ராஜ்ய பரிபாலனம் சீராக நடைபெற்று வருகின்றதா என்று கேட்டு, நீ இவ்வளவு தூரம் இந்த ராஜ்யத்தை நல்லபடியாக நடத்தி கொண்டு வருகிறாய் என்று சொல்ல, நீங்கள் வருவது என்றால் ஏதாவது ஒரு விவகாரம் உங்களிடம் இருக்க வேண்டுமே என்றெல்லாம் அவன் கேட்க சிரித்தார் நாரதர். நாரத பிரம்மம், ஜலந்தரா, லக்ஷ்மி சமேதராய், மகாவிஷ்ணுவானவர் இந்திராதி தேவர்களோடு உம்முடைய பட்டணத்தில் சதா வாசம் செய்கிறார்கள் என்றால் சாமான்யமா? உன் பட்டணமானது தேவலோகத்திற்கும் ஸ்ரீ வைகுண்டத்திற்கும் சமமாக உள்ளதல்லவா? சிறப்புற்று விளங்கி இருக்கின்றது. உனக்கு என்ன குறை? மேலும் நீ அடைந்திருக்கும் நவரத்னங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் வேண்டியதை அளிக்கும் காமதேனுவும் கற்பக விருட்சமும் சிந்தாமணியும் மைராவதமும் இவையெல்லாம் நிரம்பி பிரகாசம் செய்கின்றது. ஹே ஜலந்தரா, மேலும் நீ மகா பதிவிரதா சிரோன்மணியாகிய பிருந்தையும் நாயகியாக அடைந்து உனக்கு ஈடு இணை யாரேனும் உண்டா? அஷ்ட திக்கிலும் உம்முடைய பிரதாபமே விளங்கி இருக்கின்றது. நீ செய்தது ஒரு நல்ல தவப்பயனால் நீ இவற்றெல்லாம் அடைந்திருக்கிறாய் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் ஒன்று என்று இழுத்தார். என்ன அந்த ஒன்று? விளங்கச் சொல்ல வேண்டும் சுவாமி என்று ஜலந்தரன் கேட்க, ஜலந்தரா, நான் ஹரிஸ்மரணை செய்து வீணாகானம் செய்து கொண்டு வரும் வழியில் கைலை சிகரத்தின் வழியாக வர நேர்ந்தது. அப்படி நான் வரும் வழியில் கைலாசத்திற்கு சென்றேன். கைலாசத்தை அடைந்ததும் அந்த இடம் தேவகணங்களும் பூதகணங்களும் நந்தி விக்னேஸ்வரர் முதலானவர்கள் புடை சூழ்ந்திருக்க, மகான்கள் எல்லாம் யோகாபியாசத்தில் அமர்ந்திருக்க, சிகரத்தின் உச்சியில் நவரத்ன சகிதமாக பொற்பீடத்தில் அமர்ந்திருக்கும் பார்வதி பரமேஸ்வராலை கண்டு மாத்திரத்தில் நான் மிகவும் பூரிப்படைந்தேன். ஆச்சரியம் அடைந்து மூன்று உலகங்களிலும் காணக்கூடாத ஐஸ்வர்யங்கள் நவரத்தனங்களை காண என் கண்கள் கூசியது. உன் பட்டணத்தில் ஜோதிபுரத்திலும் இதேபோல் ஜெகத் ஜோதியாக பிரகாசம் பொருந்தியிருக்கும் என்று சந்தோஷத்தோடு வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கண்டு மகிழ்ந்து எனக்கு அதற்கு மாறாக ஜோதிபுரி என்ற பெயருக்கேற்ற ஒரு சிறப்பான ரத்தினம் இல்லையே, அதை காணோமே என்று சொல்ல, ஜலந்தரன், சுவாமி, அப்படிப்பட்ட சிறப்பான ரத்தனம் சிவனிடத்தில் இருப்பதாக சொல்கிறீர்களே, அது எப்படிப்பட்ட ரத்தனம்? அது எப்படி நான் அடைவது? எனக்கு வழி சொல்லுங்கள் என்று கேட்க, நாரதரானவர், ஜலந்தரா, உன்னிடத்தில் சொல்லி பிரயோஜனம் யாது? நீ அவைகளை அடைய உன்னால் முடியாது. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா என்றெல்லாம் சொல்ல, ஜலந்திரன், என்ன சுவாமி இப்படி சொல்லிவிட்டீர்கள்? உங்கள் ஆசீர்வாத பலத்தால் நான் அதை கட்டாயம் கிரகித்து கொண்டு வர தைரியம் இருக்கிறது. விஷயத்தை சொல்லுங்கள் என்று கேட்க, ஹே கங்காசுதனே, உன்னிடம் இருக்கும் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தாலும் அந்த பரமசிவனிடத்தில் இருக்கும் ஒரே ஒரு ரத்னத்தை அதற்கு ஈடு இணை சொல்லவே முடியாது என்றார். மேலும் அந்த இடம் ஸ்ரீ ரத்னங்களாக விளங்கும் அப்சர ஸ்திரீகள் என நாக கன்னிகைகள் என்ன இவர்களுக்கு எல்லாம் மேலாக விளங்குகின்ற ஜீவரத்னமாக பார்வதி என்னும் பெண்
ரத்னமே ஆகும். அந்த கைலைகிரியை பிரகாசிக்கச் செய்கின்றது. அதற்காகத்தான் அந்த ரத்தினத்தை அடைய உன்னால் முடியாதே என்று வருந்தினேன். மேலும் ஒரு கால் அந்த ரூபவதியான பார்வதி என்னும் நாகபூஷணியானவள் மிகவும் அழகோடு லாவண்யத்தோடு இருப்பதினால் அந்த பிரகாசம் கைலைங்கிரிக்கு கிடைத்ததோ என்றெல்லாம் நான் எண்ணுகிறேன். இப்படி சொன்ன நாரதர் ஜலந்தரனுக்கு இன்னும் ஆசையை தூண்டிவிட்டார். ஜலந்தரன் ஆனவன் பித்தம் தலைக்கு ஏறியவனாக உண்ணும் போதும் உறங்கும் போதும் பார்வதியின் பெயரை உச்சரித்து கொண்டும் ராஜ பரிபாலனத்தை சரிவர கவனிக்காமலும் மகாமோகாந்தரத்தில் அழுந்தியவனாகவும் இருந்து வந்த பொழுது கொஞ்சம் மனம் தெளிந்து மனதில் உறுதி நிலவச் செய்து, சரி, நான் எவ்விதத்திலும் அந்த பார்வதி அடைந்தே தீர்வேன் என்று தன் தூதனாகிய ராகுவை அழைத்து, அடே ராகு, நீ கைலாசகிரிக்கு சென்று பரமேஸ்வரனை கண்டு உன் சமீபத்தில் வீற்றிருக்கும் பார்வதி என்ற ரத்தினத்தை எனக்கு கொடுக்கும்படி கேட்டு வா என்று அழைக்க அவன் ஆங்கியபித்தபடி ஓடினான். இந்த உத்தரவை மேற்கொண்ட ராகுவானவன் மனோவேகம் வாயு வேகத்தை விட வேகமாக கையிலே அடைந்து பூர்ணச்சந்திரன் போல் விளங்குகின்ற அக்கலையை தன் சொரூபத்தில் கிருஷ்ணபக்ஷத்து பஞ்சமி போல் இருள் உண்டாக்கும்படி செய்து நந்திகேஸ்வராளை கண்டு அவரிடம் சம்மதம் பெற்று உச்சென்று பரமேஸ்வராளை கண்டு நமஸ்கரித்தான். அவர் கண் ஜாடையில் என்னவென்று கேட்க அவர் சமீபத்தில் சென்று தண்டனிட்டு, சிவமூர்த்தி, இவனை கண்டு நீ யார், உன் பெயர் என்ன, என்ன விஷயம் என்று கேட்க அதற்கு தூதனான ராகு, சுவாமி, நான் ஜோதிபுரத்தை அரசாளும் அசுரேந்திரன் ஜலந்திரன் அவருடைய தூதன். என் பெயர் ராகு. நான் வந்த விஷயம் என்னவென்றால், திகம்பரராகவும் சம்சானத்தில் சதா வாசம் செய்பவராகவும் மசானத்தில் சதா வாசம் செய்பவராகவும் அத்தியை ஆபரணமாகவும் உடைய உமக்கு இரத்தினங்களுக்கெல்லாம் ஜெகத் ஜோதியாக பிரகாசிக்கின்ற பார்வதி எனும் ஸ்ரீ ரத்தினத்தை நீ அடைய உனக்கு யோகியதை இருக்கிறதா? மேலும் ஸ்வர்ணமயமான தேஜஸோடு விளங்கும் இவளை பரதேசியைப் போல் அலைந்து பிக்ஷை வாங்கி உண்டு திரியும் உனக்கு இவள் ஏற்றவள் அல்ல. ஆகையால் இந்த பார்வதியானவள் லக்ஷ்மி நாராயணனும் இந்திராதி தேவர்களும் இப்பொழுது வாசம் செய்தும் ஜோதிபுரியில் அந்த அரசனான ஜலந்திரன் என்பவன் பிரம்மாவின் மானச புத்திரன். அவருடைய ராஜ்யத்தில் நவரத்தினமயமான தேஜஸோடு பிரகாசிக்கின்றது. நவமணிகளும் கோமேதகம் நீலம் பவழம் புஷ்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைரம் வைடூரம் முதலிய ஒளிகளால் பிரகாசிக்கும் நம் ஜலந்தராசுரனுடைய அரண்மனையில் அவர் சமீபத்தில் வீற்றிருக்க வேண்டியவள் என்று தங்களிடம் தெரிவித்துவிட்டு இந்த பார்வதி அழைத்து வரும்படி கட்டளையிட்டுள்ளார் என்று சொல்ல, உடனே பரமேஸ்வரனுடைய புஜங்களிலிருந்து இடிக்குச் சமமான சப்தத்தோடு ஒரு ரௌத்ர புருஷன் உண்டானான். அவனது முகமானது சிங்க முகமும் ஜுவலிக்கின்ற நேத்திரமும் மகாபயங்கரமாக விளங்கும் சிங்கம் போல் கர்ஜனை கொண்டு ராகுவின் சமீபத்தில் வர, ராகு அவனை கண்டு பயந்து நடுங்கி மயக்கமடைய ரௌத்ர புருஷனானவன் ராகுவை ஒரு கையால் எட்டி பிடித்து புசிக்கத் தொடங்கினான். அதை கண்ணுற்ற பரமேஸ்வரன் ரௌத்ர புருஷனை நோக்கி, அப்பா சிங்கமுகா, இவனை கொல்லாதே, இவன் தூதன், தூதனாக வந்தவனை கொல்லக்கூடாது, விட்டுவிடு என்று சொல்ல, அவன் ராகுவை விட்டுவிட, ஐயனே, எனக்கு பசி பொறுக்க முடியவில்லை, காதடைக்கிறது, என் பசியை தீர்க்க ஏதாவது அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்க, கவாலியானவர், சிங்கமுகா, நீ உன் கை கால்கள் மாம்சத்தை பிடுங்கி தின்று பசியாற்றிக்கொள் என்று சொல்ல, அந்நவரின் சொல்படி அந்த ரௌத்ர புருஷன் தன் சரீரத்தில் உள்ள மாம்சங்களை எல்லாம் பிடுங்கி தின்று பசியாற்றுக் கொண்டிருக்கையில் தலை மாத்திரம் மீது நின்றிருக்க, உடனே சங்கரன், அப்பா பொறு, தலையை மாத்திரம் ஒன்றும் செய்யாதே, நீ சொன்ன சொல் தவறாதவன், நீ இந்த தலையோடு கீர்த்தி முகன் என நாமம் அடைந்து விளங்கியிருக்க வேண்டும், இப்படி நீ விளங்க கடவா என்று ஆசீர்வதித்து இன்று முதல் நீ என் வாசலிலேயே காவலாய் இருக்க வேண்டும். எவன் ஒருவன் உன்னை பூஜிக்காமலும் மர்ச்சிக்காமலும் என்னை மட்டும் வந்து பூஜை அர்ச்சனை முதலென செய்தால் அவர்களுக்கு நிஷ்பலன் கொடுக்கும். ஆகையால் உன் பூஜையே முதலாவதாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். பிறகு ரௌத்ரனிடம் இருந்து விடுபட்ட ராகு ஓரே ஓட்டமாய் மாயமாய் மறைந்து ஓடி செத்தேன் பிழைத்தேன் என்று காடு மலை கடல் வனம் எல்லாம் தாண்டி, அப்பா, நான் இரண்டாவது அடையாக பிறவி எடுத்தேன் என்று மூச்சு முட்ட தன் பட்டணத்தை அடைந்தான் என்று பகவான் பாமையிடம் ராகுவை பற்றி சொல்லிவிட்டு பார்வதியின் அழகை வர்ணித்து இந்த கீர்த்தி முகனை பற்றி சொன்னார்.
பனிரெண்டாவது அத்தியாயம் முற்றிற்று. ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரே, ஹரிஹராபியாம் நமஹ.